தமிழ் ஜூனியர் நவம்பர் 1977 கெட் ரெடி 10 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸ் ஸ்டார்ட். நண்பர்களே, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் வாய்ப்பு கிடைத்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இதற்காக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உயர்கல்வி பெற்றுள்ள மாணவர்களாகிய உங்களிடம் ஏழ்மை மிகுந்த நமது நாடு அதிகம் எதிர்பார்க்கிறது. நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்கும் பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்கள் உணர வேண்டும். நாட்டு ஒற்றுமையை வலுப்படுத்தும் லட்சியங்களை விளக்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். தேசிய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். பல்வேறு துறைகளில் நாம் முன்னேற்றம் அடைந்துள்ளோம். இருப்பினும் முழு அளவு வெற்றியை நாம் இன்னும் காணவில்லை. சமூக மாற்றத்திலும் பொருளாதார மறுமலர்ச்சியிலும் தேச நிர்மாண பணியிலும் மக்களின் சக்திகளை ஒன்று திரட்டுவதில் விரும்பத்தக்க அளவு நாம் இன்னும் வெற்றி அடையவில்லை. இந்த பணிக்கு மாபெரும் முயற்சி தேவைப்படுகிறது. அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு பொது மக்களின் ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். வேறுபாடுகள் நிறைந்த நம் நாட்டில் உள்ள அனைவரையும் இந்த பெரும் பணியில் ஈடுபடுத்துவது இளம் பட்டதாரிகளாகிய உங்களின் கடமையாகும். நமது கல்வி நிலையங்களுக்கும் இதில் பெரும் பங்கு உண்டு என்பதையும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொருவரிடமும் உள்ள திறமைகளையும் நல்ல பண்புகளையும் வெளிக்கொண்டு வருவதே கல்வியின் சிறந்த நோக்கமாகும். நம்மை பற்றி அறிந்து கொள்ளுவதற்கு நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் நமது பல்கலைக்கழகங்களும் இதர கல்வி நிலையங்களும் இந்திய கலாச்சாரத்தோடு இணைந்த கல்வி முறையை கொண்டிருக்க வேண்டும் என்று காந்திஜி போன்ற தலைவர்கள் வலியுறுத்தினார்கள். தம்முடைய மொழி கலாச்சாரம் குறித்து பெருமைப்பட ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இந்த பற்று காழ்ப்புணர்ச்சியாக மாறிவிடக்கூடாது. சகிப்புத்தன்மை, ஒருமைப்பாடு, வேற்றுமையிலும் ஒற்றுமை ஆகியவையே நமது கலாச்சாரத்துக்கும் நாகரிகத்துக்கும் முக்கிய அடிப்படையாக விளங்குகின்றன. சுதந்திரம் அடைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. இதுவரையில் தேச முன்னேற்ற பணியில் பெரும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு புதிய இந்திய உணர்வு தோன்றியுள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் அமைதியோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது. தமிழ்நாடு விவசாய சங்க செயலாளர் திரு கோபாலசாமியிடம் இருந்து
தமிழ்நாடு அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கு 10 ஆகஸ்ட் 1976 நாளிட்ட கடிதம். ஐயா, அண்மையில் வெளியிடப்பட்ட அரசாணையில் வேர்க்கடலை சாகுபடி செய்யும் ஒருவர் உயர்ந்த பட்சம் எவ்வளவு வேர்க்கடலையை கையிருப்பில் வைத்து கொள்ளலாம் என்பது பற்றிய ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. உரிக்காத கடலை 5 குவிண்டால், உரித்த கடலை 3 குவிண்டால் தான் ஒரு விவசாயி வைத்திருக்கலாம் என்று சர்க்கார் உத்தரவு கூறுகிறது. விதைப்பதற்கு 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 1/2 குவிண்டால் தேவைப்படுகிறது மற்றும் அறுவடை ஆன உடனேயே வேர்க்கடலையை விற்பனை செய்துவிட முடியாது. 1 மாத காலத்திற்கு அதை உலர வைக்க வேண்டும். இந்த 1 மாத காலம் அறுவடையான மொத்த வேர்க்கடலையும் கையிருப்பில்தான் இருக்கும். இவற்றை கருத்தில் கொண்டு ஆணை பிறப்பிக்க வேண்டுகிறோம். தங்கள் ஸ்டாப்.